என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் பண்டரிபுரம் பாண்டுரங்கனுடைய ஒரு பக்தன் வாழ்வில் பாண்டுரங்கன் என்னென்ன லீலைகளை செய்தார் அப்படிங்கறதை பற்றி தான் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். புராதன கடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஊரில் ஒரு அந்தன குலத்தில் பிறந்தவர் தான் பாத்தீங்கன்னா பலராம் மேத்தா அப்படிங்கிற ஒரு அந்தனர். இவர் நரசிம்மரையே தன்னுடைய வழிபாடு தெய்வமாக கொண்டவர். பண்டரிபுரம் பாண்டுரங்கன் இவருக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம். இருந்தாலும் இந்த இவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, நரசிம்மர் மேல இவர் மேல இவருக்கு தீவிரமான ஒரு பக்தி. நரசிம்மரை வழிபாடு தெய்வமாக உபாசனா தெய்வமாக இந்த பலராம் மேதா என்பவர் மேற்றிருந்தார். இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. இந்த நரசிம்மரை வணங்கிய காரணத்தினால் பிறந்த குழந்தை என்பதனால் அந்த குழந்தைக்கும் நரசிம்ம மேதா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்கின்றார். இந்த நரசிம்ம மேதா பாருங்க, சின்ன வயசுலேயே ரொம்ப துடுக்குத்தனமா இருக்கிறது, ரொம்ப பசங்க கூட ஓடி விளையாடுறது, சண்டை போட்டுக்கிறது, கேளிக்கைகள் இப்படின்னு தான் இருந்தாரே தவிர, தன்னுடைய அப்பா மாதிரி ரொம்பவே ஒரு பக்திமானா ஒரு பக்தி பழமா ரொம்ப அமைதியா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி இல்லை. அப்படியே முன்னுக்கு பின் முரணா இருந்தது அப்பா மகனுடைய வாழ்க்கை. அப்பா பலராம் மேத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டார். எதற்காக பிள்ளையை பெற்றோம், நல்லா படிக்கிறதுக்காகவா, நல்லா சம்பாதிச்சு போடுறதுக்காகவா, இதுக்காக எல்லாம் அந்த காலத்துல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இறை பக்தியை மேற்கொள்ள வேண்டும், தான் பெற்ற இறை பக்தியை எல்லோருக்கும் கற்பித்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலத்தில எல்லாம் குழந்தைகளை வளர்த்து வந்தார்கள். இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, எப்ப இவன் திருந்துவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது இவருடைய உயிர் பிரிந்து விடுகின்றது. கூடவே அடுத்து தாயின் உயிரும் பிரிகின்றது. அப்போதுதான் இந்த நரசிம்ம மேதா அந்த சின்ன பையனுக்கு வந்து தெரிய வருகின்றது. சரி, தன்னுடைய அப்பாவும் போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, இனிமேல் நமக்கு யாருமே கதி இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா அவனுடைய துடுக்குத்தனக்கத்தை எல்லாம் குறைச்சுக்கிறான். அவனுடைய சித்தப்பா இருக்கின்றார், அவர் பேர் யமுனா தாஸ். அவருடைய வீட்டில்தான் இந்த நரசிம்ம மேதா என்பவர் இருந்து வருகின்றார். இப்படியே இவர் வந்து அவங்களுடைய சித்தப்பா வீட்டுல இருக்கிற போது அவருக்கு ரொம்ப அமைதியா மாறிட்டார். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வேதாளம் முருகமரம் ஏறின மாதிரி பசங்க கூட போய் சண்டை போட்டுட்டு வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் மறுபடியும் சின்ன பையன் தானதுனால கொஞ்சம் கவலைகள் மறந்த உடனே அவருடைய அந்த வேடிக்கை விளையாட்டுகள் மீண்டும் வந்து ஆரம்பமாகி விட்டது. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருடைய அண்ணி, அந்த நரசிம்மே மேத்தாவுடைய அண்ணி யமுனாதாசன் சொன்னதில்ல, அவருடைய சித்தப்பா அவருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை வீட்டில் வச்சிருக்கிறதே பெருசு, நீ அவன் அடங்கி அப்படிங்க இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னடா அது, நம்ம மேல இப்ப நம்ம அப்பா அம்மானா இந்த மாதிரி சொல்லாம இருந்தாங்களே. அப்பாதான் அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய அருமை புரிகின்றது. என்ன என்றால், அது வரையிலுமே அவன் செஞ்ச தவறுகளை அவன் செஞ்ச குறும்புகளை எல்லாமே அவங்க அப்பா அம்மா பொறுத்து வந்தாங்க. அப்பப்ப மாத்திக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில் தாயும் தந்தையும் யாரும் இல்லாமல் இப்படி ஒரு நிலைமை வருகின்றதோ அப்போது அந்த பையனுக்கு புரிந்து விட்டது. சரி, நாம பண்ணது தப்பு தான், நாம பண்ணதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து நினைக்கின்றான். அப்புறம் ஆனா நான் மாத்திக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அப்பா அம்மா கூட இல்லை. என்னதான் தான் நம்ம அப்பா அம்மாவா இருந்தா நம்மளை இப்படி திட்டிருப்பாங்களா, சித்தியா இருக்கிறனாலதான் இப்படி உடனே திட்டுறாங்க, ஒரு விஷயத்துக்கே திட்டுறாங்க. அப்ப எங்க அப்பா எவ்வளவெல்லாம் பொறுத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மனம் வெறுத்து ஒரு மனம் அப்படியே எல்லாமே துறந்த மாதிரி நேரா ஊருக்கு வெளியில காடு இருக்கும், அந்த காட்டுக்கு ஓடி விடுகின்றான். அப்ப அந்த காட்டுக்கு போய் அங்க ஒரு காளி கோயில், எப்பவுமே காட்டுல காளி கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், அங்க ஒரு தடாகம் இருக்கின்றது. அந்த தடாகத்துல தண்ணீர் குடிச்சுக்கிறான், ஏன்னா பசி. அவங்க அண்ணி சித்தி வந்து சோறு போட மாட்டேன், இந்த மாதிரி குடும்பத்தனமா இருந்தா சோறு போட மாட்டேன்னு சொல்லி விரட்டி அமைச்சிட்டாங்க. தாகத்திற்காக அந்த குளத்துல இருந்த நீரை குடிச்சிட்டு ஒரு சிவாலயம் பக்கத்துல இருக்கிறது. சிவாலயம்னா பெரிய சிவாலயம் இல்ல, அந்த காலத்துல இருந்தே பாருங்க சிவன் கோயில்னாலே பாலடைஞ்சு இருக்கணுங்கிறது எழுதப்படாத சட்டமா இருக்குது. அந்த ஒரு சிவன் கோயில் பாலடைந்து இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து இவன் சென்று அமர்ந்து தியானம் செய்கின்றான் இந்த நரசிம்ம மேதா. இவர் வந்து தியானம் செய்யும் போது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி தியானம் பண்றான். அப்பா நரசிம்மரை வணங்குறவர், பண்டரிபுரம் பாண்டுரங்கனை வணங்குறவர், ஆனா இவர் பாருங்க அப்படியே உள்டாவா சிவபெருமான வணங்குகின்றார். இவனுக்கு அந்த துருவனுடைய ஞாபகம் வருது. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் நிறைய கதைகளை சொல்லி வளர்த்து வந்தார்கள். அப்ப இந்த சின்ன பையன் தவம் செஞ்சு கடவுள் வந்தான்னுங்கிற செய்தி அவனுக்கு தெரிய வந்த உடனே நாமும் தவம் செய்யலான்னு ஒரு ஆவேசத்துல அவன் தவம் செய்ய ஆரம்பித்தான். அப்படி அவன் தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர் என்று பின்னாடி யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா சிவபெருமான் ஜடாமுகுடதாரியாக திரிசூல பாணியாக திரிநேத்திரதாரியாக சிவபெருமான் அப்படியே முக்கணனாக புலித்தோலை உடுத்தி நின்று கொண்டிருக்கின்றாராம். சிவபெருமானுடைய தரிசனம் இவனுக்கு கிடைத்து விட்டது. சின்ன பையன்தான் இல்லையா, ஆனா மன உறுதி அதிகம். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், எத்தனை எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் தவம் செஞ்சவங்களுக்கு கடவுளுடைய காட்சி கிடைக்கலையே, ஆனா இப்ப இந்த மாதிரி இருக்கிறாங்க
இந்த மாதிரி சின்ன பையனுக்கு உடனே கடவுள் காட்சி தந்துட்டார். ஆனா சின்ன பையனா இருந்தாலும் அவனுடைய மன உறுதியும் அந்த நம்பிக்கையும் இருக்குது பாருங்க. அந்த ஒரு விஷயத்திற்காகவே நரசிம்ம மேத்தா அப்படிங்கிற அவர் அந்த பக்தருக்காக சிவபெருமானே காட்சி தந்திருக்கிறான். அப்புறம் காட்சி தந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார், தம்பி இங்க நிமிஷமான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். சிவபெருமான் கையை பற்றிய உடனேயே அவனுக்கு அப்படி ஒரு பலம் கிடைச்சிருது. ஏன்னா உலகத்திற்கே படியெழுப்பும் பரமேஸ்வரனுடைய கை இல்லையா, அவனுக்கு பலம் கிடைச்சிருது. கையை பிடிச்சு சிவபெருமான் அப்படியே இழுத்துட்டு போறார். ஒரு ஆழம் அரச மரத்தை மேல ஏற்றி விட்டு மேல வானத்தை பாருன்னு சொல்லி சொல்றார். வானத்தை பார்த்தா வானத்துல அப்படியே சாக்ஷாத் கிருஷ்ண பகவான் அந்த ராசலிலேயே கோபியர்களோடு கூட்டமாக இந்த கோபிகாஸ்திரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க கூட்டங்கள் ஒவ்வொரு கோபிகாஸ்திரிகளுக்கும் ஒவ்வொரு கண்ணன் வீதம் அப்படியே அங்க கேளிக்கை விளையாட்டா கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய ராசலிலையை பார்த்த உடனே இவன் எல்லாமே மறந்துட்டான். அப்படி மறந்துட்டு இவன் மெய் மறந்து நிக்கிறதுக்குள்ள இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து கிருஷ்ணன் வந்து நின்றுட்டார். என்னப்பா பண்டரிபுரம்னாலே இடுப்புலக்கதான் கை வச்சுட்டு வருவன் பாண்டுரங்கன், என்ன என்னை பத்தி பாட மாட்டியா, இன்னில இருந்து நீ எப்படியாவது என்னை பத்தி பாடியே தீர்ற, இப்ப நீ கண்டே நீ கண்ட காட்சியை பாடல்களாக கவிதைகளாக பாட வேண்டும் என்று அந்த பரந்தாமன் கூறுகின்றாராம். அவனுக்கு என்ன பண்றதுனே புரியல. சுவாமி நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்தேன், துடுக்குத்தனமா இருந்தேன், நீ எனக்கு சிவன் காட்சியையும் கொடுத்து உன்னுடைய காட்சியையும் கொடுத்து உன்னுடைய திருநாவால் உன்னுடைய பெருமைகளை நீ என்ன பாட சொல்றியே, எனக்கு அந்த அருளையும் நீ தான் வழங்க வேண்டும்னு அவர் கண்ணீர் மல்க நிற்கின்றார். அப்போதுதான் அவர் மனதில் பக்தி என்ற ஒரு விஷயம் வந்து பெருக்கெடுக்க ஆரம்பிக்கின்றது. பெருமாளுடைய அந்த ஆசி கண்ணனுடைய அந்த ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. அப்ப கண்ணன் என்ன பண்றாராம், குருவாக இருக்கின்றார். ஏன்னா இதுவரையிலும் ஒரு கவிதையை பாடுன்னு சொல்லிட்டார், பாடுன்னு சொன்னா உடனே பாட முடியாது, ஒரு ஆசீர்வாதம் என்பது வேணும். எப்படி அருணகிரிநாதருக்கு வேலை நான் நாக்கில் வந்து வேல் அவருடைய முருகப்பெருமான் தன்னுடைய வேலை வைத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அவருடைய அருணகிரிநாதரின் நாவில் எழுதி அவரை ஒரு பெரிய மகானாக மாற்றினாரோ, அதே போல இந்த கிருஷ்ணன் என்ன பண்றாராம், தன் வன மாலையில் இருக்கக்கூடிய ஒரு துளசி தலம், அந்த துளசி தலத்தை எடுத்து பக்தர் நரசிம்ம மேத்தாவுடைய வாயில் போட்டு விடுகின்றார். அதன் மூலம் ஓம் நமோ நாராயணாய் என்ற மந்திரத்தையுமே வந்து ஜபம் தீட்சையாக கொடுத்து பெருமாளுடைய மார்பு மேல பட்ட துளசி, எவ்வளவு பெரிய பாக்கியம், அந்த பெருமாள் கையாலேயே ஊட்டிவிடப்பட்டிருக்கின்றார் அவர். அன்றிலிருந்து அவருக்கு அப்படியே தாரை தாரையாக அப்படியே கவிதைகள் கொட்டுகின்றது. நிறைய குஜராத்தி மொழியில பாடல்களை வந்து இந்த நரசிம்ம மேத்தா வந்து ஏற்றி இருக்கின்றார். அப்புறம் வந்து இவருடைய வாழ்நாள் அப்படிங்கறத எப்படி போகுது அப்படின்னா இந்த மாதிரி பக்தியிலே போகுது. ஆனா இவருடைய சித்தப்பா இந்த தாசர் சொன்னார், யமுனாதாசர், இவருக்கு தன்னுடைய பையன் அப்ப அண்ணன் பையன் தம் பையன் மாதிரிதான் கல்யாணம் பண்ணி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, அதனால அழைத்து வந்து திருமணம் செய்து விடுகின்றார். திருமணத்திற்கு பிறகு இல்லறத்தை நல்லபடியாக நடத்தி இவருக்கு ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் என்று குழந்தைகள் பிறக்கின்றனர். அப்புறம் அவங்களுடைய இல்லற வாழ்வு நல்லபடியா நடக்குது. அவருடைய கவிதைகள் கவிதைகள் என்றால் சாதாரண ஹைக்கு கவிதைகள் மாதிரி இல்ல, கடவுளை பாண்டுரங்கனை பற்றிய நிறைய பக்தி கவிதைகள் பக்தி பாடல்கள் எல்லாமே இவர் இயற்றி வருகின்றார். அந்த ஊருக்கே இவர் தெரியும், ரொம்ப நல்ல மனிதர், புராதன கடவுள்னு சொல்லப்படுகின்ற ஊர். இது எல்லாமே குஜராத்ல மகாராஷ்டிரா பக்கத்துல பண்டரிபுரம் இருக்குது இல்லையா, இப்ப பாண்டுரங்கன் கோயில் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள் தான். அங்க நடந்த லீலைகளை தான் நாம் ஒவ்வொன்னா பாண்டுரங்கனுடைய கதைகளிலிருந்து பார்த்து வருகின்றோம். அப்ப ரெண்டு சந்தர்ப்பங்கள் நடக்கின்றது பாண்டுரங்கன் இவருடைய வாழ்நாளில் அதிசயத்தை நிகழ்வித்தது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த விஷயம், அது எப்படிங்கிறதையும் நாம சிந்தனை பண்ணிடலாம் இல்லையா. ஏன்னா கடவுளுடைய கடவுள் தன்னுடைய பக்தர்களுக்காக என்னென்ன லீலைகளை செய்தார் என்று நாம கேட்க கேட்க தெரிந்து கொள்ள கொள்ள ஆவல் வந்து நமக்கு அதிகரிக்குமே தவிர, இந்த மாதிரி எல்லாம் கடவுள் நிச்சயமாக நம்பிக்கை வைத்த பக்தனுக்காக செய்வார் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு. சரி, இந்த புராதன கடம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நகரத்துக்கு பக்கத்திலேயே ஷியாமல நகரம்னு ஒரு நகரம் இருக்கின்றது. அந்த நகரத்தில் திரிபுராந்தகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனவந்தர் வாழ்ந்து வருகின்றார். அந்த தனவந்தர் பாத்தீங்கன்னா பெரும் செல்வந்தர், ரொம்ப காசு பணம்லாம் நிறைய இருக்குது. அவருடைய பெண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறார். நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கணுமே, ஆனா பணக்காரிடமா வேணுமே சொல்லிட்டு பாக்கிறார். ஏன்னா அந்த ஷியாமல நகரத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்லயே பெரிய ஒரு செல்வந்தர் செல்வந்தனுடைய மகனை பார்த்திருக்கின்றார். இப்ப அதே ஊர்ல கிருஷ்ணபட்டுன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு உபன்யாசகர் ஒரு சொற்பொழிவாளர் இருந்தார். அவரும் கண்ணன் மேல அவர் பாண்டுரங்கன் மேல அப்படி ஒரு பக்தி, நிறைய பக்தி கதைகள் எல்லாருமே எல்லாருக்கும் எடுத்து எடுத்து சொல்வார். அந்த பாண்டுரங்கனுடைய இந்த பக்தி வந்து அவர் சொன்ன காரணத்தினால அவரை எல்லாருக்குமே பிடிச்சதுங்க.
இப்ப அவருடைய கனவில் தோன்றிய கண்ணன் வந்து என்ன சொல்றாராம், இந்த நரசிம்ம மேதாவுடைய மகனை திரிபுராந்தகரின் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவருடைய கனவில் சொல்கின்றார். அப்புறம் அடுத்த நாள் அந்த இவர்கிட்ட போய், அந்த திரிபுராந்தகர் கிட்ட போய் தான் கண்ட கனவை கிருஷ்ணபட் சொல்கின்றார். அந்த கிருஷ்ணபட் பாத்தீங்கன்னா ஊர்லயே சிறந்த சொற்பொழிவாளர், கண்ணனோட பேசுவார் அப்படின்னு தெரியும். பாண்டுரங்கனுடைய மகிமை இவர் வாழ்நாள்ல நடந்திருக்கின்றதுன்னு தெரிஞ்ச எல்லாருமே இவர் மேல ஒரு நல்ல மதிப்பு வச்சிருந்தாங்க. அதனால இவரால் மறுக்க முடியல அந்த திரிபுராந்தகரால. சரி, என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டாருன்னா, கண்ணன் சொன்னானா பாண்டுரங்கன் சொன்னானா அதெல்லாம் சரிங்க, நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன், ஆனா ஒரு என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு அவருக்கு பின் அவர் வந்து எனக்கு சீதனம் கொடுத்தாரு அப்படின்னா நான் வந்து அவரை வரனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றார். இப்ப இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பக்கத்துல அவருக்கும் நியூஸ் போயிருது. இந்த கிருஷ்ணபட் வந்து சொல்கின்றார், இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றார். பையனா பொண்ணான் தெரியல, ஆனா யாரோ ஒருத்தரை யாரோ ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா, கான்செப்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சரி சொன்னதுனால எல்லாமே கிருஷ்ணனுடைய செயல்னு இந்த பக்கத்துல வந்து ஊர்வலம் கிளம்புது. எப்படி ஜெய் ஜெய் விட்டல பாண்டுரங்க விட்டலாம்னு சொல்லிட்டு பஜனை கூட்டம் கிளம்புது. ஆனா எதுவுமே இவர்கிட்ட, அந்த நரசிம்ம மேத்தா ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான், நல்ல பக்திமான் தான். ஆனா பக்திமான்னு சொன்னாலே அவங்க கிட்ட அதிகமா பணம் இருக்காது, கடவுள் ரொம்பவே சோதனை வைப்பார். அதனால ஓரளவு இருந்ததை தவிர அவர் இது அந்த தனவந்தர் எதிர்பார்த்த அளவு, திருபுராந்தகர் எதிர்பார்த்த அளவு இவர்கிட்ட நிறைய பணம் எல்லாமே இல்லைங்க. இவர் அங்கிருந்து அப்படியே பஜனை கூட்டமா வராங்க. ஆனா பாண்டுரங்கன்னு ருக்மிணியும் பேசிக்கிட்டாங்களாம். ருக்மிணி தேவி சொல்றா, சுவாமி நீங்க பாட்டு ஒன்று போட்டு விட்டீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவர் என்னடானா தகுதிக்கு ஏற்ற மாதிரி வராகன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி தட்சணை வரதட்சணை சொல்றார். இப்ப இந்த கோலத்தோட இவர் பாண்டுரங்கா பாண்டுரங்கன்னு உங்க பேரை சொல்லிட்டு போனா அவமானம் தான் நடக்கும். இங்க பாரு இப்படி ஒரு கூட்டமானு, உங்களுடைய பக்தனுக்கு ஒருபோதும் அவமானம் வரக்கூடாது, பாகவத அபச்சாரத்தை பகவானே செய்யக்கூடாதுன்னு ருக்மிணி தேவி சொன்னதுக்கு அப்புறம் ருக்மிணியும் பாண்டுரங்கனுமே ஒரு இளம் தம்பதிகளின் வேடத்தில் வந்து நிறைய தேவர்கள் எல்லாமே கூட்டமா கூட்டி சேர்த்துடுறாங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள், பக்ஷண வர்க்கங்கள், அப்புறம் பாத்திரங்கள், சீர்வரிசைகள் எல்லாமே இந்த அவங்க போறதுக்கு முன்னாடி, யாரு இந்த நரசிம்ம மேதாவுடைய குழு போறதுக்கு முன்னாடியே இந்த பாண்டுரங்கனும் ருக்மிணியும் ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு சியாமல நகரத்திற்கு இந்த தனவந்தனுடைய வீட்டிற்கு போகின்றார்கள். தனவந்தருக்கு ஒன்றும் புரியல, என்ன இவ்வளோ ஒரு பெரிய படையில நாம தான் பெரிய தனவந்தர்னு நினைச்சோம், இப்படி ஒரு இதா அந்த நரசிம்ம மேதா பத்தி நான் இந்த அளவு ஒன்றும் கேள்விப்படலையே, ஒரு சாதாரண வணிகர் அந்த மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் இவ்வளவு ஒரு கூட்டத்துல இவ்வளவு பெரிய செல்வன் வச்சிருக்கிறார் அப்படின்னு வாயை பிறந்துட்டு நிக்கிறார். அப்ப கிருஷ்ணன் சொல்றாராம், நான் வந்து என் பேர் சியாமலநாதன், சியாமலநாதன் சொன்னாலே சியாமலநாதனே கருப்பு, கருப்பு நிறமேனி கண்ணன் தான் தன்னுடைய பெயர் அப்படியே மாற்றி சியாமலநாதன் சொல்கின்றார். நான் நரசிம்ம மேதாவுடைய கடைகளை வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பெண்ணுக்கு சார்பாக அவர் வரத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட சீர்வரிசை எல்லாமே கொடுத்து அமைச்சு விட்டாங்க, நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் அந்த சீர்வரிசையை அங்க வைத்து விட்டு பாண்டுரங்கன் கிளம்பி விடுகின்றார். அப்புறம் அங்கிருந்து இவர் பாண்டுரங்கா பாண்டுரங்கான் அப்படியே அவர் நாமத்தை சொல்லிட்டு வர்றாரு பாருங்க நரசிம்ம மேதா. இவர் வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்று திருமணத்துக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு நல்லபடியாக திருமணம் வந்து முடிந்து விடுகின்றது. அப்போ திருமணம் முடியும் போது நரசிம்ம மேத்தா நினைச்சார், இது எப்படி முடிஞ்சது ஏது முடிஞ்சதுன்னு தெரியாது, எல்லாம் பாண்டுரங்கன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது ஒரு அதிசயம் பாண்டுரங்கன் செய்தது. பக்தனுக்காக பகவானை சீர்வரிசை கொடுத்து பக்தனுடைய வாழ்நாளில் அநியாயங்கள் நடக்காமல் அவனுக்கு அவமானங்கள் நடக்காம செய்தாள். ஏன்னா சாமிக்கும் தேட்டுக்காம்பாரு இவங்கிட்ட ஏது செல்வம் அப்படின்ட்டு யாராலும் பக்தன் அவமானப்படக்கூடாது என்பதற்காக பகவானே இந்த மாதிரி ஒரு லீலையை செய்திருக்கின்றான். அடுத்து இன்னொரு ஒரு லீலை செய்தான். ஒரு முறை பண்டரிபுரத்துக்கு நிறைய ஒரு பக்தர் போறார், போகும்போது அங்க நிறைய கொள்ளையர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நரசிம்ம மேதாவுடைய வீட்டுல என்ன வச்சுட்டு போறாருன்னா, இதை வச்சுட்டு போறார், அவருடைய பண மூட்டைகள், பண மூட்டைகள் வந்து நிறைய பணம் இதை வந்து இங்க இருக்கட்டும், வரும் போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா நரசிம்ம மேத்தா என்ன சொல்றார், இங்க வந்து இங்க வச்சுட்டு போங்க, இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன், ஆனா உங்களுக்கு காசோலையை வந்து தந்துடுறேன், என்னுடைய நண்பன் அந்த சியாமல நகரத்துல இருக்கின்றான், பண்டரிபுரத்தில் வந்து இருக்கின்றான், நீங்க போகக்கூடிய நகரத்துல சியாமலநாதன் பேரு, அவனுக்கு அவன்கிட்ட நான் கூட சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க இதை வாங்கிக்கோங்க, உங்க பணத்தை நீங்க அங்க வாங்கிக்கோங்க, இதே பணம் இந்த பணத்தை நான் வச்சுக்கிறேன், இதே பணத்தை நீங்க அங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சரி, நீ ஒரு சீட்டு மாதிரி எழுதி துண்டு சீட்டு எழுதி கொடுக்கும் போது அவர் அதை எடுத்துக்கிட்டு அங்க போய் சியாமலநாதன் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா இவருக்கு முன்னாடியே சியாமநாதன் வந்து நின்று அந்த கணக்கை தீர்த்து நரசிம்ம மேதா வந்து கொடுத்து அமைச்சு விட்டாரா, இந்தாங்க உங்க பணம்னு சொல்லி கொடுக்கின்றார்.
ஆனா உண்மையிலேயே நரசிம்ம மேதாவுக்கு சாமன்நாதன் அந்த ஊர்ல யாரையும் தெரியாது. அவருக்கு தெரிந்ததெல்லாம் பாண்டுரங்கன் மட்டும்தான். பாண்டுரங்கன் மேல இருக்க நம்பிக்கையில இவர் சொன்னார், அந்த நம்பி பக்தன் இப்படி நம்பிக்கையே வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு பாண்டுரங்கன் ஓடி வந்துடுறான். எப்படி தன்னுடைய தான் நிச்சயம் என்னுடைய ஹரி வருவார்னு எப்படி பிரகலாதன் வந்து சொல்லும் போது தூணை பிளந்து கொண்டு வந்தாரோ நரசிம்மர், அதே போலவே இப்ப இவரும் தூணை பிளந்து கொண்டு வர மாதிரி பாண்டுரங்கன் அப்படியே சாமணநாதன் மாதிரி வணிகர் மாதிரி மீண்டும் வந்து அவர் சொன்ன வாக்கை நிரூபித்து காட்டினாராம். இப்படியாக நிறைய அதிசயங்களை பாண்டுரங்கன் பக்தர்களுடைய வாழ்நாளை நடத்தி கொண்டேதான் இருந்தார், இருக்கின்றார், இப்போதும் இருப்பார். இந்த நரசிம்ம மேதாவுடைய கதையிலிருந்து நமக்கு பாண்டுரங்கன் பக்தன் வாழ்வில் செய்த அருமை, பகவான் ஒருபோதும் பக்தர்களை கைவிட மாட்டான், நிச்சயம் சோதனைகள் செய்தாலும் கடைசியில் பக்தர்களை காப்பாற்றுவான், பக்தர்களுக்கு அவமானம் என்று ஏற்படும் போது அதை தடுத்து ஆட்கொள்வான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருகின்றது. அப்புறம் என்ன சொல்றது, நிச்சயமா ஒரு நம்பிக்கை வேண்டும். இந்த நரசிம்ம மேதா இளம் வயதில் தன்னுடைய தாய் தந்தரை இழந்து விட்ட காரணத்தினால் யாருமே கதியில திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு நின்னார்ல, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். எனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரு முற்றாரோனர் யாருமே இல்ல, செல்வமும் என்கிட்ட இல்ல, எனக்கு நீதான் துணைன்னு எப்ப எல்லாற்றவற்றையும் துறந்து கடவுள் மட்டும்தான் எனக்கு இந்த நம்பிக்கை, கடவுள் மட்டும்தான் எனக்கு இருக்கின்றான்னு உங்க இஷ்ட தெய்வம் முன்னாடி நம்பிக்கையா போய் நிக்கிறீங்களோ அப்ப உங்களுடைய பிரார்த்தனை என்பது நிச்சயமாக பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை வந்து நமக்கு இந்த கதையிலிருந்து தெரிய வருகின்றது. சரிங்களா, இப்படி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும் அதையும் அடிச்சிருங்க, அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.